ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்து உங்கள் கிருஷ்ணன். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம பார்ட் ஃபைவ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்ட் ஃபோர் வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம். இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம மொத்தமாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு சம் நம்பர் 37 to 44 வரைக்கும் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கக்கூடிய ரெண்டு கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து இந்த ஆட் ஆகிறது, ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தோன்னா ரிமூவ், சாரி லெஃப்ட், ஓகேங்களா? ஆட் லெஃப்ட், ஓகேவா? அதாவது சேர்தல் விலகுதல், சேர்தல் விலகுதல். ஸோ இந்த கான்செப்ட் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு வழியில வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேர்தல் விலகுதல் அப்படிங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணி டைமண்ட் ஒர்க்ல ரெண்டு மெத்தட்ல சம் போடலாம். ஒன்னு வந்து நார்மல் ப்ரொசீஜரா போடலாம். நார்மலா ப்ரொசீஜரா போடுற வீடியோ ஆல்ரெடி நான் வந்து நிறைய கொடுத்துருக்கேன். டைமண்ட் ஒர்க்ல ஆட் ஆகுறது விலகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய வீடியோ பதிவு நார்மல் மெத்தட்ல நான் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்முலா மாதிரி நான் வந்து ஓனா ஒரு சில இது நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ஏன்னா ஒரே மெத்தடை வந்து எல்லாமே நடத்திட்டு இருந்தோம்னா உங்களுக்கு எந்த மெத்தட் பெஸ்ட்டோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து போய் பாருங்கள் பிளேலிஸ்ட்ல கிஷோபா அகடமில டைமண்ட் ஒர்க்னே நம்ம கொடுத்துருப்போம். அது ஆட் ஆகுது விலகிறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன், சரிங்களா? ஒரு நார்மல் ப்ரொசீஜர்லாம். ஸோ அந்த நார்மல் ப்ரொசீஜர் வந்து ஒரு சிலருக்கு, பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். ஏன் சிரமமாக இருக்குன்னா, இப்போ ஒரு சம் நான் சொல்லித்தரும்போது கொஞ்சம் ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இந்த சேர்தல் விலகுதல் கான்செப்டில் எல்லா சமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஒவ்வொன்றுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமாக போய் புரிதல் ஏற்பட்டால் மட்டும்தான் அந்த சம் வந்து ஆன்சர் போட முடியும். ஸோ இல்லைன்னு வச்சுங்களேன், இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கிட்டத்தட்ட எத்தனா சம் இது 37, சம் நம்பர் 37. இந்த சம் உங்களுக்கு நான் வந்து ஆல்ரெடி பிடிஎஃப் வந்து நம்ம டிஎன்பிசி லைஃப் மேக்ஸ்ல அனுப்பிட்டேன், ஓகேங்களா? இதை நான் உங்களுக்கு பெருசாக வியூ பண்ணி காட்டுறேன், இப்போதைக்கு நான் சொல்றேன், சரிங்களா? ஸோ சம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுக்கு வரைக்கும் முன்னாடி வரைக்கும் 36 சம் நடத்திருக்கோமா? இந்த 36 சம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் வந்து 38 சம் வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். பட் போன இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சம் நம்பர் வந்து மாற்றி போட்டேன். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் சம் நம்பர் போட்டு என்ன நம்பரோ அதை நீங்கள் போட்டுக்கங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரிங்களா? ஸோ அந்த புது புது மாடல் சம் மட்டும் பார்த்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ இப்படி நம்ம கொடுக்கும் போது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு 36 சம் இருக்குன்னு வச்சுக்க, அந்த 36 சம்மும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது டைமண்ட் ஒர்க்கில். அந்த 36 சம்மில் இருந்தே மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்துடும். இன்கேஸ் ஏதாவது டஃப்பாக கேட்கணும் அப்படிங்கிற போது தான் இந்த 36க்கு அப்புறம் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாமே. அப்போ இது வந்து ஒரு ஒரு சேஃப்டிக்காக தான் படிக்கிறோம். அந்த சேஃப்டிக்காக படிக்கக்கூடிய இந்த சம் நம்பர் 36லேருந்து வரக்கூடியது எல்லாமே இந்த முன்னாடி இருக்கக்கூடிய சம் வந்து பாதிச்சிடக்கூடாது. இங்கே நீங்கள் நல்லா ஆழமாக கற்றுக்கிறீங்க அப்படின்ட்டு அங்கே போய் நீங்கள் பாதிச்சிடக்கூடாது. ஏன்னா எனக்கு அதில் அதில்தான் எனக்கு மார்க் வரும். எக்ஸாமில் எனக்கு அந்த 36 சம்முக்குள்ளேயே ஒரு 3 கொஸ்டின் கேட்குறாங்கன்னா 2 கொஸ்டின் மினிமம் 2 கொஸ்டின் வந்துடும். 3 கொஸ்டின் அதுக்குள்ளே வந்துடும். இன்கேஸ் ஏதாவது டஃப்பாக கேட்கணும்னு கேட்டாங்க அப்படின்னா, நான் சொல்கிறது புரியுதுங்களா? சரி ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்முலா பயன்படுத்த போகிறேன், ஓகேங்களா? இன்கேஸ் எனக்கு ஃபார்முலா இன்கன்வீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரக்ட் ப்ரொசீஜராக நம்ம வந்து கிருஷ்ணபாக டேமில் டைம் ஒன்றருக்கு ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நடத்தி போட்டிருக்கேன். நடுவில் நிறைய லைவ் வச்சிருக்கேன். நீங்கள் ஜஸ்ட் டைம் ஒன்றர் கிருஷோபா அப்படின்னு மட்டும் நீங்கள் யூடியூப்ல சர்ச் பண்ணுங்க, நிறைய வீடியோஸ் வரும். அதில் ஆடு விலகிறது வந்து பார்த்தோன்னா கிளீனாகவே நடத்தியிருப்பேன். நான் சொல்றது புரியுதுங்களா? இப்போ ஃபார்முலா கொடுக்க போறேன். இன்கேஸ் உங்களுக்கு ஃபார்முலாவும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்காகனா திடீர்னு உங்களுக்கு அங்கே மறந்து போச்சு, இல்லை திடீர்னு வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டைம் பத்தல, அந்த இடத்துல சடனாக டைம் பத்தல, ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, நான் தக்க டக்கு டக்குனு ஒரு 10 சம்மு போடணும், என்ன பண்ணுவீங்க? ஃபார்முலா பயன்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம் நீங்கள். அதுக்காக தான் உங்களுக்கு சம் ஃபார்முலா கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? காலையில் நான் வந்து ஜிகே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன். ஜிகே வீடியோக்கு அப்புறம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தோன்னா இந்த மேக்ஸ்லேயே தான் உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ எடுத்துட்டு தான் உங்களுக்கு இந்த லைவுக்கே வரேன் நான், சரிங்களா? சரி ஓகே, இப்போ பார்க்கலாம். ஸோ ஒவ்வொரு சம்மா உங்களுக்கு நான் ஃபர்ஸ்ட் முதல் 2 சம்முக்கு ஃபார்முலா கிடையாது, ஓகேங்களா? முதல் 2 சம்முக்கு ஃபார்முலா கிடையாது. மீதி இருக்கக்கூடிய எல்லா சம்முக்குமே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃபார்முலா இருக்கு, சரிங்களா? மீதி இருக்கக்கூடிய 6 சமுக்குமே ஃபார்முலா இருக்கு. ஸோ முதல் 2 சமுக்கு மட்டும் ஃபார்முலா கிடையாது. அதே மாதிரி ஒவ்வொரு ஒரு ஃபார்முலா இன்னொரு ஃபார்முலா டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. நீங்க பயப்படாதீங்க, 6 ஃபார்முலா வந்து நம்ம மனப்பாடம் பண்ணுமெல்லாம் தேவையில்லை. ஒரு ஃபார்முலா வந்து ஏக்கு அப்படி போடும்போது பிக்கு அப்படி தலைகீழா போடுவீங்க, வேற ஒன்றும் கிடையாது, சரிங்களா? சரி ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டைரக்டா இந்த சம் நம்ம வந்து முடிச்சிடலாம், சரிங்களா? ஃபர்ஸ்ட் சம் பாருங்க, ஏ மற்றும் பி என்ற மனிதர்கள் ஒரு வேலையை 8 நாட்கள் மற்றும் 20 நாட்களில் முடிப்பார்கள். ஏ பி ரெண்டு பேரும் ஒரு வேலையை, ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாரு, 8 நாள்ல முடிப்பாங்க, ஓகேங்களா? சம் பாருங்க, ஏ வந்து 8 நாள்ல முடிப்பார், ஓகேங்களா? ஓகே, பி வந்து எத்தனை நாள்ல முடிப்பாரு,
இருபது நாட்கள்ல முடிப்பார். 20 days. ஏ ஒரு வேலை 8 நாள் முடிப்பாரு, பி 20 நாள் முடிப்பார். இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? அதாவது ஏ வந்து ஒரு 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 வீடு இருக்குன்னு வச்சுங்களேன்பா, ஒரு வீடு கட்டணும் ஓகேவா. ஏ வந்து போய் தனியா கட்டினார்னா 8 நாள்ல முடிச்சிருவாராம். பி போய் தனியா அந்த வீடை கட்டணும்னா 20 நாள்ல கட்டி முடிச்சிருவாராம். பி மட்டும் தனியா போய் கட்டினா 20 நாள்ல முடிச்சிருவார். சரிங்களா? இப்ப என்ன சொல்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து போய் என்ன பண்றாங்க, அந்த வீடை கட்ட போறாங்க. ஏன்னா அவங்களுடைய திறமை நமக்கு தெரிஞ்சு போச்சு. இதான் திறமைங்கிறது, இதுதான் அவங்களுடைய டேலண்ட்ங்கிறது. இதுதான் என்ன டேலண்ட், ஏ அந்த பில்டிங்கை 8 நாள்லயே முடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு, பி அந்த பில்டிங்கை 20 நாள்லயே முடிக்கக்கூடிய டேலண்ட் இருக்கு. இவங்க ரெண்டு பேருமே போய் என்ன பண்றாங்கன்னா அந்த பில்டிங்கை கட்ட போறாங்க ஓகேவா. அப்ப ரெண்டு திறமை இந்த இடத்துல ஆட் ஆகுது. ஒண்ணு வந்து 8 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை, 20 நாள்ல முடிக்கக்கூடிய திறமை. ரெண்டு பேரும் போய் என்ன பண்றாங்க, அந்த பில்டிங் கட்டுறாங்க. பில்டிங் கட்டும் போது 4 நாள் மட்டும்தான் வேலை செய்யறாங்க. யாரு, ஏவும் பியும் சேர்ந்து 4 நாள் மட்டும் அந்த பில்டிங்கை கட்டுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, போயிடுறாங்க ஓகேவா. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேலை இன்னும் எவ்வளவு பெண்டிங் இருக்கும், அதாவது வேலையின் பாகம் என்னவாக இருக்குன்னா என்ன அர்த்தம், மீதி பெண்டிங் வேலை எவ்வளவு இருக்கும். ஏன்னா ரெண்டு திறமையும் யூஸ் பண்ணி ஒரு 4 நாள் வேலை செஞ்சிருக்காங்க அந்த பில்டிங் வந்து கட்டுறதுக்கு. 4 நாள் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஓடி போயிட்டாங்க, ஓடி போயிட்டாங்களோ இல்ல வேலை செய்யாம விட்டாங்க. அப்ப மீதி பெண்டிங் வேலை எவ்வளவு இருக்கும் அப்படின்னு தான் கேக்குறாங்க. நான் சொல்றத சம்மா பாக்காதீங்க, ரியாலிட்டிக்கா வந்து புரிஞ்சுக்குங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து இது ஈஸியா இருக்கும். சொல்றது புரிஞ்சுங்களா, ரியாலிட்டிக்கா புரிஞ்சுக்குங்க. சரி ஓகே சார், 4 நாள்ல எவ்வளவு வேலை செஞ்சாங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி பெண்டிங் வேலை எவ்வளவு நமக்கு தெரிஞ்சிருமில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு வீடு கட்டுறதுக்கு இவங்க ரெண்டு பேரும் போய் சேர்ந்து பண்றாங்க. பார்க்கும்போது என்னப்பா வீடு எவ்வளவு வேலை முடிஞ்சிருக்கு சார், 4 நாள் செஞ்சு முடிச்சுட்டு ஓடி போயிட்டாங்க சார். ஆனா 4 நாள்ல வந்து பார்த்தோன்னா ஒரு 50% முடிச்சிருக்காங்க, ஒரு பாதி முடிச்சிருக்காங்க, முக்கால்வாசி முடிச்சிருக்காங்க நம்ம சொல்றோம் பாத்தீங்களா. அதுதான், அதைத்தான் இந்த இடத்துல வந்து சொல்றாங்க. 4 நாள் செஞ்சுட்டு போயிட்டாங்க, மீதி எவ்வளவு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணும், அந்த 4 நாள் எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா மீதி எவ்வளவு பெண்டிங்கிறது தெரிஞ்சிடும். கரெக்ட் தானே, 4 நாள் எவ்வளவு செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா பெண்டிங் இருக்கக்கூடிய வேலை எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஓகேவா. ஸோ இப்போ பாருங்க, அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுனா, ஏ ஒரு வேலையை 8 நாள்ல முடிப்பாரா ஓகேவா. அப்ப ஏ வந்து ஒரு நாளைக்கு எவ்வளவு வேலை செய்வாரு, 1/8, 1/8 வேலை செய்வார் ஒரு நாளைக்கு. ஒரு நாள் வேலை, இது இந்த இடத்துல நான் போடுறது என்னது, இது வந்து ஒரு நாள் வேலை. ஏ ஒரு நாளைக்கு 1/8 வேலை செய்வார். ஏன் வந்து 1/8 போறேன்னா 8 நாள்ல முடிப்பாரா. அப்ப முத நாள் என்ன அர்த்தம் நமக்கு, 1/8 ஒரு நாள் வேலை, 1/8 வேலை முடிப்பார். பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் வேலை 1/20, இது வந்து ஏ உடைய ஒரு நாள் வேலை, இது பி உடைய ஒரு நாள் வேலை. கரெக்டுங்களா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து 4 நாள் செய்யறாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்னு ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஏ வந்து ஒரு நாள் வேலை 1/8. இப்ப ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஃபர்ஸ்ட் டே எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க பார்க்கலாம், ஒரு நாள் வேலை. அப்ப 1/8 பிளஸ் 1/20, அவ்வளவுதான். இந்த ரெண்டையும் கூட்டினீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த ரெண்டையும் கூட்டினா நமக்கு என்ன தெரிஞ்சிடும், ஏவும் பியும் ஒரு நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருக்காங்கன்னு தெரிஞ்சிடும். தெரிஞ்சிருச்சுன்னா அப்ப 4 நாள் எத்தனை நாள் செஞ்சாலும் இன்ட்டு 4 போட்டா முடிஞ்சு போச்சு. நான் சொல்றது புரியுதுங்களாப்பா, நான் சொல்றது புரியுதா. ஏ 1/8 ஒரு நாள் வேலை, இந்த 1/8 அப்படின்னு வந்துட்டாலே அது ஒரு நாள் வேலை. முழுசா 8 அப்படின்னா இது வந்து முழுசா செஞ்சு முடிக்கக்கூடிய திறமை, 8 நாள்ல முடிப்பாருங்கிற மாதிரி சொல்றது புரியுதுங்களா. இது 20 நாள்ல முடிப்பாரு. அப்ப ஒரு நாள் வேலைன்னா 1/8, 2 நாள் வேலை அப்படின்னா 2/8 அப்படிங்கிற மாதிரி. சரிங்களா, 8/2 வேலை செஞ்சிருக்காரு, 2 நாள் செஞ்சிருக்காரு மாதிரி. இப்ப ஒரு நாள் வேலை 1/8 பிளஸ் 1/20, ஏன் ஏவும் பியும் சேர்ந்து அந்த ஒரு நாள் எவ்வளவு வேலை முடிச்சிருப்பாங்க நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. அதான் இப்ப என்ன பண்ணலாம், இத 1/8 பிளஸ் 1/20 எல்சிஎம் கண்டுபிடிக்கலாமா. ஓகே, 8-க்கும் 20-க்கும் எல்சிஎம் கண்டுபிடிங்க, என்ன வரும், 2 போடுங்க, 4×2=10, 2 போடுங்க, 2×2=5, அப்ப 2×2=4, 4×2=8, 8×5=40. அப்ப 40 மேல என்ன வரும் உங்களுக்கு, 8 ஏதாவது இருக்குன்னா 40 வரும், 5 மேல 1 இருக்கு அப்ப 5 தான் வரும். 20 வந்து பத்தனை ஏதாவது போட்டா வரும், 2 அப்ப பிளஸ் 2, அப்ப என்ன வரும் ஆன்சர், 7/40. இந்த 7/40ங்கிறது என்னது, ஏ பி உடைய ஒரு நாள் வேலை. இதை தலைகீழில எடுத்துறாதீங்க, இதை தலைகீழி எடுத்தா என்ன ஆகும்,
ஏவும் பியும் சேர்ந்து முடிச்ச ஒரு ஒரு கட்டடத்தை முடிக்கிறதுக்கு ஆகும் நாட்களை வந்து கணக்கிட்டுரும். ஓகேவா? அப்படி எடுக்கக்கூடாது, தலையில் எடுக்கக்கூடாது. ஜஸ்ட் கூட்டி மட்டும் போடுறான் அவ்வளவுதான். கூட்டும் போது நம்ம கீழே ஒரே மாதிரி இல்லைனாலும் எல்சிஎம் எடுத்து கூட்டி போடுறோம் அவ்வளவுதான். தலைகளில எடுத்துடாதீங்க. ஒரு நாள் வேலை தான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஏபி உடைய ஒரு நாள் வேலை 7/40. ஒரு நாள் வேலை 7/40 அப்படின்னா அப்ப நாலு நாள் செஞ்சிருக்கீங்களே சார், இன்ட்டு நாலு எவ்வளவுதான் முடிஞ்சு? புரிதுங்களா? அஞ்சு நாள் செஞ்சிருந்தா இன்ட்டு அஞ்சு, ரெண்டு நாள் செஞ்சா இன்ட்டு ரெண்டு. ஏன்னா இது ஒரு நாள் வேலை, ஏபி உடைய ஒரு நாள் வேலை, ஒன் டே ஒர்க். அப்ப 4 டேக்கு நம்ம என்ன பண்ணோம், இன்ட்டு 4 ஆல மல்டிப்ளை பண்றோம் அவ்வளவுதான். அடிச்சு போடுங்க, ஒரு நாள் 4 10. ஆன்சர் என்ன நமக்கு? 7/10. ஆன்சர் 7/10 நாட்கள். சரி, 7/10 பாகம். இந்த 7/10ங்கிறது என்னது நமக்கு நல்லா பாருங்க. 7/10 ரிமைனிங் ஒர்க். சாரி, இதுக்கப்புறம் தான் சம் இருக்கு. சாரி, 7/10 வேலை தான் சொல்றாங்க. இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் வேலை செய்து முடித்த பின் செய்ய முடிக்க வேண்டிய வேலையின் பாகம் என்னவாக இருக்கும்? அப்ப 7/10 பங்கு வேலை என்ன பண்ணிருக்காங்க? அவங்க முடிச்சிருக்காங்க கரெக்டா. ஏவும் பியும் இந்த நாலு நாள், அதனாலதான் நாலு நாள் மேல் மல்டிப்ளை பண்றோம். ஓகேங்களா? அப்ப நாலு நாள் என்ன பண்ணிருக்காங்க? 7/10 பங்கு வேலை அவங்க முடிச்சிருக்காங்க. சரி, ஓகே சார், நம்ம முடிச்ச வேலை நமக்கு தெரிஞ்சு போச்சு. மீதி இருக்கக்கூடிய வேலை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, மீதி வேலை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணா, ஒன்னால மைனஸ் பண்ணும். அவ்வளவுதான். ஏன் ஒன்னால மைனஸ் பண்றோம்? ஒண்ணுங்கிறது ஒரு முழு வேலை, ஒண்ணுங்கிறது ஒரு முழு வேலை. அந்த முழு வேலையிலிருந்து ஆல்ரெடி செஞ்சு முடிச்ச வேலையை கழிக்கணும், அதனாலதான் ஒன்னால மைனஸ் பண்றோம். இப்ப நான் போறேன், ஆபீஸ் போறேன், அரை நாள் வேலை செஞ்சு முடிச்சிட்டேன். ஓகேவா? அப்ப மீதி எவ்வளவு நாள் நீ வேலை செய்யல அப்படின்னா என்ன அர்த்தம்? அரை நாள் தானே. அப்ப 1 - 1/2 என்ன வரும்? அரை அப்படிங்கிற மாதிரிதான். அப்ப ஒன்னால தானே மைனஸ் பண்ணும். ஏன்னா ஒரு நாள், ஒரு முழு வேலை, ஒரு முழு வேலையில நீ அரை நாள் தான் செஞ்சிருக்க அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரிதான் ஒன்னால என்ன பண்ணும், இதை மைனஸ் பண்ணும். ஏன்னா மீதி வேலை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல நான் எழுதுறேன் பாருங்க. சரி, இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் மீதி வேலை. மீதி வேலை அப்படின்னால என்ன பண்ணும்? 1 - 7/10. புரியுதுங்களா? 1 - 7/10. இப்ப கிராஸ் பண்ணுங்க, 5 - 1 - 10, 10 - 7 டிவைடட் பை 10. அப்ப என்ன வரும் நமக்கு? 3/10. இதுதான் செய்ய வேண்டிய வேலையினுடைய பங்கு பாகம். ஓகேங்களா? கரெக்டா? எஸ், 3/10. க்வெஸ்சன்ஸ் இன்கேஸ் இப்படி கேட்காம, வேலை செய்த பின் முடிக்கப்பட வேண்டிய வேலையின் பாகம்னு கேட்காம, முடிக்க வேண்டிய வேலையினுடைய பாகம் கேட்காம, முடிச்ச வேலையினுடைய பாகம் எவ்வளவு, எவ்வளவு வேலை முடிச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டா நமக்கு ஆன்சர் இங்கேயே வந்துருச்சு, 7/10 வேலை முடிச்சிருக்காங்க. இன்னும் எவ்வளவு முடிக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆன்சர் 3/10. 7/10, 3/10, ரெண்டையும் கூட்டி பாருங்க, 10/10, 1, ஒரு முழு வேலைங்கிறது வந்துருச்சா? நான் சொல்றது புரியுதுங்களா? ஏண்டா கட்ட போதா? ஓகே, 7/10, 3/10. அப்ப முடிக்க வேண்டிய வேலையினுடைய பாகம் 3/10. ரெண்டையும் கூட்டி பாருங்க, 7/10, 3/10 கூட்டி பாருங்க, 10/10, 1 வரும். கட்டற போச்சுங்களா? அவ்வளவுதான் சம். இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அடுத்த சம் அதே மாதிரிதான். அடுத்த சம் நீங்களே ட்ரை பண்றீங்களா? ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதே இது இன்னொரு டைம் சொல்றதுக்கு, அடுத்த சம் இன்னொரு டைம் சொல்லும் போது கொஞ்சம் ஈஸியா போயிடும். இதே இன்னொரு டைம் நான் ஃபர்ஸ்ட் சொன்னா இதுக்குள்ளேயே சொல்லும் போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிற மாதிரி இருக்கும். இது எவ்வளவு கிளியரா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, 38வது சம், சரிங்களா? நீங்களே ட்ரை பண்ணுங்க, தெரிஞ்சவங்க டக்குன்னு ட்ரை பண்ணுங்க, சரிங்களா? பாருங்க, ஏ வந்து ஒரு வேலையை 15 நாள் செஞ்சு முடிப்பாருப்பா, சரிங்களா? கொஞ்சம் பாருங்க, போன சம் மாதிரி தான். ஏ 15 நாள், பி வந்து பாத்தீங்கன்னா எத்தனை நாள்? 20 நாள். ஓகேவா? ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாள் செய்யறாங்க? 4 நாள் செய்யறாங்க. ஓகேங்களா? அப்ப ஏ உடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/15. பி உடைய ஒரு நாள் வேலை எவ்வளவு? 1/20.
ஓகேங்களா. சோ இதுல பாருங்க 1/15 இது 1/20 சரிங்களா. என்ன சொல்றாங்க, ரெண்டு பேர் சேர்ந்து நாலு நாள் வேலை செய்த பின் சென்று விடுகின்றனர். எகில் இருவரும் சேர்ந்து முடித்த வேலையின் அளவு. போன சம்முக்கு இந்த சம்முக்கு வித்தியாசம் தெரியுதுங்களா. போன சம்மு வந்து பெண்டிங் இருக்கக்கூடிய வேலை, இதுல வந்து செஞ்சு முடிச்ச வேலை. பெண்டிங் வேலை வேற, செஞ்சு முடிச்ச வேலை வேற, அது டிஃப்ரெண்ட். போனதே நான் சொல்லியிருப்பேன். ஓகே 1/15 1/20 இது ஒரு நாள் வேலை, தனித்தனியா சொல்லிட்டேன். இப்ப ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாள் எவ்வளவு வேலை செஞ்சிருப்பாங்க அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஏ பிளஸ் பி, ஏ பிளஸ் பி உடைய ஒரு நாள் வேலை என்னது? 1/15 பிளஸ் 1/20. சோ இதுல என்ன வரும் நமக்கு? எல்சிஎம் என்ன வரும் உங்களுக்கு? 60 வருமா? சரி ஓகே. மேல என்ன வரும்? 4 + 3 அப்ப 7/60. அப்ப 7/60 பங்கு வேலை வந்து பாத்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணிருக்காங்க? சரி 7/60 என்னது? ஒரு நாள் வேலை. ஏவும் பியும் சேர்ந்து முடிச்ச ஒரு நாள் வேலை. ஒரு நாள் வேலை ஏன்னா ஜஸ்ட் ஆட் பண்ணிருக்கேன் அவ்வளவுதான். ஏவும் பியும் சேர்ந்து ஒரு நாள் வேலை. தலைகளை இது எடுத்துடாதீங்க சரிங்களா. ஒரு நாள் வேலை இவ்வளவு முடிச்சிருக்காங்க. சரி ஓகே, இந்த ஒரு நாள் வேலை இது முடிச்சிருக்காங்க. மொத்தம் எத்தனை நாள் செஞ்சிருக்காங்க? இங்க பாருங்க 4 நாட்கள் செஞ்சிருக்காங்க. ஜஸ்ட் 4 × அந்த 7/60, 4 × 7/60 ஓகேங்களா. சோ அடிச்சு போடுங்க, 1 × 4 = 15, 15 × 4 = 60 ஓகே, 7/15 அவ்வளவுதான். சோ இவ்வளவு பாகம் தான் என்ன பண்ணிருக்காங்க? இருவரும் சேர்ந்து முடிச்ச வேலையினுடைய அளவு 7/15. இன்கேஸ் கொஸ்டின் இல்ல, வேற மாதிரி எப்படி இருவரும் சேர்ந்து முடி வேண்டிய, அதாவது சேர்ந்து முடிச்சதுக்கு அப்புறம் ஓகேங்களா, மீதி இருக்கக்கூடிய வேலை எவ்வளவு, மீதி இருக்கக்கூடிய முடிக்க வேண்டிய வேலையினுடைய பாகம் எவ்வளவு கேட்டாங்கன்னா 1 − 7/15 போடணும். இது முடித்த பாகம், இது முடிக்கப்பட வேண்டிய பாகம், பெண்டிங் ஒர்க், இது கம்ப்ளீட் ஒர்க். புரிஞ்சுங்களா? சோ ஆன்சர் என்னது நமக்கு? 7/15 சரிங்களா, கரெக்ட் ஆன்சர். எஸ் 7/15 சரிங்களா, புரிஞ்சுங்களா? மூணே ஸ்டெப்ல ஆன்சர், மூணு ஸ்டெப் கூட கிடையாது. இது ஒரு நாள் வேலைக்கு 1/5 போட்டுக்கிறீங்க, ரெண்டே ஆட் பண்றீங்க, ஒரு நாள் வேலை கிடைச்சிருச்சு. அவங்க எத்தனை நாள் சேர்ந்து பண்றாங்கன்னு பாருங்க, 4 × 4 மல்டிப்ளை பண்ண போறீங்க. அவன் என்ன கேள்வி கேட்கறான் பாருங்க, முடித்த வேலையினுடைய பங்கு கேட்கிறான்னா, முடிக்கப்பட வேண்டிய வேலையினோட அளவு கேட்கறான் பாருங்க. முடித்த வேலைன்னா இதோட நிறுத்திக்கலாம், முடிக்கப்பட வேண்டியும் போது 1 − போட்டா முடிஞ்சு போச்சு, மீதி இருக்கக்கூடிய வேலை கண்டுபிடிச்சிடலாம். கிளியரா இருக்கா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அடுத்த பார்க்கலாம். ஓகே 39 சம் இதுக்கெல்லாம் ஃபார்முலா இருக்கு, இதான சொல்லியிருந்தேன். 39 சம்ல இருந்து 44 சம் வரைக்கும் ஃபார்முலா சொல்லியிருந்தனா? ஓகே நான் இந்த சம்முக்கு வரேன், அதுக்கு முன்னாடி ஃபார்முலா வந்து உங்களுக்கு நான் என்ன பண்றேன் காட்டுறேன் சரிங்களா. ஓகே ஒரு ஃபார்முலாக்கு ஒரு ஸ்லைடு ஓப்பன் பண்ணிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபார்முலா நல்லா கவனிங்கப்பா, ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்முலா நீங்கள் இப்போ எப்படி கவனிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான், நான் சொல்றதுக்கு கரெக்டாக கவனிங்க. இன்கேஸ் லைட்டாக உங்களுக்கு குழப்பமாக இருந்துச்சுன்னா சம்முக்குள்ள சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியாக போயிடும். நான் இப்போ வாய் வார்த்தையில் தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் ஓகேவா. இதே ஃபார்முலாவை நான் சம்முக்குள்ளேயும் நான் சொல்லுவேன், நான் சொல்றது புரியுதுங்களா, சம்முக்குள்ளேயும் நான் சொல்லுவேன். ஜஸ்ட் நீ லிசன் மட்டும் பண்ணுங்க கரெக்டா ஓகேங்களா. ஓகே ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாமா, கொஞ்சம் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃபர்ஸ்ட் அதாவது நல்லா கவனிங்க, ஏ வந்து எழுத்து தெரியுதாடா கரெக்டா, இல்லைன்னா டைரக்டா பிளாக்ல எழுதிடுவேன் கரெக்டா தெரியுதா? ஓகே ஏ வந்து ஒரு வேலையை இத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு கொடுப்பாங்க. சம் எப்படி கொடுப்பாங்க நான் சொல்றேன். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார், அதாவது அவங்களுடைய திறமையை சொல்லுவாங்கல்ல, டேலண்ட சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி. பி ஒரு வேலையை இத்தனை நாட்களில் செய்து முடிப்பார், இந்த ஈக்குவல் அப்படின்னு நான் போட்டாலே அந்த இடத்துல வேலை செஞ்சு முடிச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ஏ ஒரு வேலையை இத்தனை நாள் செஞ்சு முடிப்பாரு. பி வேணாம் உங்களுக்கு இந்த இமேஜ் வேணாம், உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். ஓகே நான் டைரக்டா வந்து இதுலயே சொல்றேன் ஓகேங்களா. ஏ
ஒரு வேலையை இத்தனை நாட்கள்ல செஞ்சு முடிப்பான்னு கொடுப்பாங்க. பி அதே வேலையை இத்தனை நாள்ல செஞ்சு முடிப்பாங்க அப்படின்னு ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே இந்த ரெண்டு இதை கொடுத்துருவாங்க. அடுத்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது திறமையை கொடுத்துட்டாங்க. இதுல என்ன பண்றாங்க, பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலையை ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சிடுறாங்க, செஞ்சுட்டு என்ன பண்ணிடுறாரு, லிப்ட் ஆயிடுறாரு, விலகிடுறாரு. யாரு? பி. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேலைய ஏ எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்? கேள்வி புரியுதுங்களா? ஜஸ்ட் இப்ப லிசன் மட்டும் பண்ணீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு நான் வந்து சம்முக்குள்ள போகும்போது நான் எக்ஸ்பிளனேஷனை கொடுக்குறேன். ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார், அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, அதான் இந்த இடத்துல பாக்ஸ் போட்டிருக்கேன், ஒரு திறமையை கொடுத்துருவாங்க. பி வந்து ஒரு வேலையை ஒரு 20 நாள் செஞ்சு முடிப்பாரு, ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு டேலண்ட். சரிங்களா? இப்ப ஒரு வீடுக்கு ஒண்ணு கட்டணும், ஓகேவா? அந்த வீட்டை வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு, பி போய் கட்டுறாரு, ஓகேவா? பி வந்து ஒரு 5 நாள் செஞ்சிடறாரு, அதுக்கப்புறம் பி லெப்ட் ஆயிடுறாருன்னு கொடுப்பாங்க. பாருங்க, அதான் சொல்றேன், பி ஒரு 5 நாள் செஞ்சிடறாரு, லெப்ட் பி, பி லெப்ட் ஆகி போயிடுவாரு. மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ எத்தனை நாள் முடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிதான். 5 நாள் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாரு, அவருடைய திறமைக்கு தகுந்த 5 நாள் செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப மீதி இருக்கக்கூடிய வேலையை ஏ வந்து எத்தனை நாள் முடிப்பாங்க? இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது, ஓகேங்களா, யார கேட்கறாங்க, ஏ தானே கேட்கறாங்க. இதே ஃபார்மேட்ல தான் க்வெஸ்சன்ஸ் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் இந்த ஃபார்ம்ல அதுதான் உங்களுக்கு எழுதி காமிச்சிருக்கு, நீங்க இதே மாதிரி எழுதிக்கங்க. ஓகேங்களா? உங்களுக்கு சம்முக்குள்ள சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா போயிடும். ஓகேங்களா? ஓகே, பாருங்க இதுக்கு என்ன ஃபார்ம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏ பை டி இன்டு பி மைனஸ் என். உங்களுக்கு பாத்தீங்கன்னா குழப்பமா இருக்கிற மாதிரிதான் இருக்கும், ஆனா நல்ல மனப்படம் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களா, எக்ஸாம் ஆல உங்களுக்கு குழப்பம் இருக்காது. இங்க நல்லா கிளியரா நீங்க வந்து இந்த ஃபார்ம்ல மனப்பாடம் பண்ணி ஒரு தடைக்கு ரெண்டு தடவை அந்த சம்மை பாத்துட்டீங்கன்னா, எக்ஸாம் ஹால்ல அந்த கடைசி டைம்ல இந்த சம்மை போட்டு குழப்பி விட்டுரும். நான் அதனாலதான் சொல்றேன், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்ல ஸ்டூடெண்டோட ஒரு இதுல நான் சொல்றேன், கண்டிப்பா நீங்க அங்க போய் கன்ஃபியூஷன் ஆயிப்பீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு இதை ரெடி பண்ணிருக்கேன். ஓகேங்களா? ஏ பை பி இன்ட்டு பி மைனஸ் என். ஓகேங்களா? இதுதான் ஃபார்ம்லாம். ஏன்னா யாரு எது கேட்கறாங்க, ஏவோட தானே கேட்கறாங்க, அதனாலதான் ஏ மேல இருக்கும். யாருக்கு இது கேட்கறமோ அதுதான் மேல இருக்கும். மீதி வந்து பாருங்க, பி இன்ட்டு பி மைனஸ் என். என்னங்கிறது எத்தனை நாள் செஞ்சுட்டு லெப்ட் ஆயிட்டு ஓடி போயிட்டார்ல, அப்ப எத்தனை நாள் செஞ்சாங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா இது என்னோட வேலி. நான் சமூகத்துல சொல்றாரு, இது முடிச்சுங்களா? இது ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லா. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் ஃபார்ம்லா. அதேதான், ஏ ஒரு வேலை எத்தனை செஞ்சு முடிக்கிறாரு, பி அதே மாதிரி செஞ்சு முடிக்கிறாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஏ வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிச்சுட்டு ஏ லெப்ட் ஆயிட்டாரு, இந்த இடத்துல பி, இந்த இடத்துல ஏ, வேற ஒன்றும் கிடையாது, லெப்ட் ஏ. ஓகேங்களா? அப்ப பி ரிமைனிங் வேலை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பார்? இந்த ரெண்டு சம்முக்கு என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டுமே சேம் தான். எந்த ரெண்டு? இந்த ரெண்டுமே சேம் தான். ஓகேங்களா? ஆனா இந்த இடத்துல பி ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிச்சுட்டு பி லெப்ட் ஆயிட்டு போயிடுவாரு, மீதி வேலை ஏ செய்வாரு. இந்த இடத்துல ஏ ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிச்சுட்டு ஏ லெப்ட் ஆயிடுவாரு, பி செய்வாரு, அவ்வளவுதான் வித்தியாசம். அப்படி வரும்போது அப்ப இந்த இடத்துல அதே ஃபார்முலா தான், அப்படியே தலைகில வரும். எப்படி தலைகில வரும்? இங்க பாருங்க, என்னது, பி தானே கேக்குறாங்க, அப்ப பி தான் மேல வரும். டிவைடட் பை ஏ இன்ட்டு ஏ மைனஸ், சாரி, இன்ட்டு ஏ மைனஸ் என். அவ்வளவுதான், அதே ஃபார்முலா. ஏ இடத்துல பி வரும், பி இடத்துல ஏ வரும், வேற ஒன்றும் கிடையாது. புரியுதுங்களா? சரி, ஓகே, இது செகண்ட் ஃபார்முலா. ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் ஃபார்முலா. தேர்ட் ஃபார்முலா பாருங்க, ஏ ஒரு குறிப்பிட்ட நாள், பி ஒரு குறிப்பிட்ட நாள். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு எப்பயுமே காமனா தான் இருக்கும். இந்த ரெண்டுமே மூணு ஃபார்முலாலையும் காமனா தான் இருக்கும். யார் லெப்ட் ஆறாங்க, யார் செஞ்சு முடிச்சுட்டு லெப்ட் ஆறாங்கிறது பொறுத்து தான் டிஃப்ரெண்ட். சரிங்களா? இதுல பாருங்க என்னன்னா, ஏவும் பியும் சேர்ந்தே போய் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க ஒரு குறிப்பிட்ட நாள். ஒரு குறிப்பிட்ட நாள் ஏவும் பியும் சேர்ந்தே போய் என்ன பண்றாங்க, வேலை செய்யறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து என்ன ஆயிடுறாரு அப்படின்னு பார்த்தனா,
ஏ லெஃப்ட் எரர் அப்ப பி எத்தனை நாள் ரிமைனிங் செய்வாரு இதுக்கு என்ன ஃபார்முலானா என்ன கேக்குறாங்க பி தானே கேக்குறாங்க பி கேட்டாலே நமக்கு ஆல்ரெடி என்ன ஃபார்முலா பி கேட்டாலே இதே ஃபார்முலா தானே பி பை ஏ இன்டு ஏ மைனஸ் என் இதே ஃபார்முலா தான் அப்படியே வேற ஒண்ணும் கிடையாது ஆனா கடைசியா என்ன பண்ணணும்னா இந்த ஒரு இது ஆட் பண்ணணும் என்னது கடைசியா வர்ற ஆன்சரோட என்ன பண்ணணும் மைனஸ் என் பண்ணணும் அதாவது என் வேல்யூவை மைனஸ் பண்ணணும் வேற ஒண்ணும் கிடையாது என் வேல்யூவை மைனஸ் பண்ணணும் புரியுதுங்களா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகுற மாதிரி கவலைப்படாதீங்க சம்முக்குள்ள போறப்ப புரிஞ்சிடும் ஐயோ உடனே ஒரு ஒரு மூணு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க ஒரே குழப்பமா இருக்கிற மாதிரி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சம்முக்குள்ள சொல்லும் போது ஓ இதத்தான் இப்படி சொன்னீங்களா சார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கே ஃபீல் ஆகும் சரிங்களா உடனே வெக்ஸ் ஆடக்கூடாது சரிங்களா சரி ஓகே ஏன் வந்து இந்த மைனஸ் என் போடுறோம்னா இங்க பாருங்க ஏபி ஏபியோட திறமை ஏபியோட திறமை ஏபியோட திறமை அது ஃபர்ஸ்ட் கொடுத்துருவாங்க ஏ போய் செஞ்சு ஏ லெப்ட் ஆகிறாரு மீதி வேலையை பி செய்யறாரு பி போய் செஞ்சு பி லெப்ட் ஆயிடாரு ஏ முடிய வந்து ரிமைனிங் வேலை செய்யறாரு ஓகேவா ஆனா இந்த இடத்துல பாருங்க ஸ்டார்டிங்ல போய் செய்யும் போது ஏ பி ரெண்டு பேர் சேர்ந்தே போய் செய்யறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாரு ஏ லெப்ட் ஆயிடாரு மீதி வேலையை வந்து பி மட்டும் இருந்து செய்யறாரு ரெண்டு பேர் சேர்ந்து செய்யறாங்க அப்புறம் பி லெப்ட் ஆயிடாரு ஓகேவா இதுல நடைமுறையா வந்து உங்களுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் என்ன சாய் சார் வச்சு நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இது முடிச்சிடறேன் ஓகேங்களா சரி ஓகே என்ன ஓகே இதே சம்மு அப்படியே வந்து பாருங்க லெஃப்ட் ஏன் இருக்குல்ல லெஃப்ட் ஏன் இருக்குல்ல அந்த இடத்துல வந்து பாருங்க உங்களுக்கு அதே மாதிரி ஏ ஈக்குவல் டு இத்தனை நாலு பி ஈக்குவல் டு இத்தனை நாலு ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் செய்யறாங்க ஆனா பி லெஃப்ட் ஆகுறாரு அங்க மேல ஏ லெஃப்ட் ஆகிறாரு இங்க பி லெஃப்ட் ஆகிறாரு ஓகேவா பி லெஃப்ட் ஆயிட்டா மீதி வேலை ஏ வந்து எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க இதுக்கான ஃபார்ம்லாம் ஒண்ணுமே கிடையாது இந்த இது அப்படியே ஏ தானே கேக்குறாங்க ஏக்கு என்ன இங்க பாருங்க ஏ பை பி இன்ட்டு பி மைனஸ் என் அது இல்லாம என்ன பண்ணும் அந்த மைனஸ் என்ன பண்ணணும் இந்த ரெண்டு ஃபார்ம்லாம் ஒரே மாதிரி இருக்கும் ஓகேங்களா மைனஸ் என் கடைசியா வந்த ஆன்சரோட மைனஸ் என் பண்ணணும் ஒண்ணுமே இல்ல உங்களுக்கு என்ன இவ்வளவு ஃபார்முலாவா ஏண்டப்பா ஒரே ஃபார்முலா தானே திருப்பி திருப்பி எழுதி வச்சிருக்கேன் வேற ஏதாவது பண்ணிருக்கேனா சின்ன குழந்தைங்க கூட போடுவாங்க எனக்கு இது புரியலேன்னு சொன்னீங்கன்னு இது புரியல அப்படின்னா இது என்ன சம் இது என்ன சாப்டர் டைம் ஒன் இருக்கு தானே அந்த வேலைக்கு நம்ம வேலைக்கு ஆக மாட்டோம்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆயிடுவோம் நம்ம புரிஞ்சுங்க ரியாலிட்டிக்கா சொல்லட்டுமா ஒரு ரெண்டு நிமிஷம் கவனிக்கிறீங்க ரியாலிட்டிக்கா ஓகே ரியாலிட்டிக்கா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் சாய் சார் இருக்கும் நானும் சாய் சாரும் ஒரு ரூம்ல ரூம் எடுத்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஓகேங்களா ரூம் எடுத்து தங்கியிருக்கோம் நாங்கள் வந்து பார்த்தோன்னா ஒரு பில்டிங் கட்டுற வேலையில் நாங்கள் இருக்கிறோம்னு வச்சுங்களேன் ஓகேவா ஏபி நான் போய் அந்த பில்டிங் நான் கட்டணும் எனக்கான திறமை என்னன்னா நான் போய் அந்த பில்டிங் கட்டணும்னா ஒரு குறி ஒரு அஞ்சு நாளில் கட்டுவேன் சார் வந்து ஒரு பத்து நாள் கட்டுவேன் இதான் எங்களுக்கான திறமைன்னு வச்சுங்களேன் ஓகே இப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு யார் பிங்கிறது வந்து பார்த்தோன்னா சார்னு வச்சுக்கலாம் ஏ சார் வந்து பின்னு வச்சுங்களேன் சார் போறாரு போய் என்ன பண்றாரு ஒரு அஞ்சு நாள் கட்டிட்டு வந்துடுறாரு அதுக்கப்புறம் அஞ்சு நாள் நான் கட்டிட்டேன் மீதி நீ போய் கட்டும்பாரு நான் போய் என்ன பண்றேன் ரிமைனிங் வேலை செய்யறேன் அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு இதே தான் ஃபர்ஸ்ட் சார் போய் செய்யறாரு அந்த பில்டிங்க ஓரளவு எல்லாம் வந்து பேஸ்மெண்ட் எல்லாம் போட்டு கட்டிட்டாரு மீதி அடுத்த அஞ்சு நாள் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டாரு மீதி அஞ்சு நாளோ பத்து நாளோ மீதி நான் போய் செய்யறேன் அப்ப நான் மீதி செஞ்சு முடி போகும்போது எத்தனை நாள் செஞ்சு முடிப்புங்கிறத அந்த வேலையை அதான் இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் சார் போய் செஞ்சுட்டு ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலை முடிச்சுட்டு வந்துடுறாரு மீதி வேலை நான் போய் செய்யறேன் அவ்வளவுதானே வேற ஒன்றும் கிடையாது அப்ப மீதி நான் போய் செய்யும் போது எத்தனை நாள் முடிப்புங்கிறத வேகுது ஏன்னா நான் தானே ரெண்டாவதா போறேன் அப்படிங்கிறதுனால இந்த சம்மு அப்படியே மாறி ஓகேவா அதே திறமை தான் திறமை வந்து சேமா தான் நான் என்ன பண்றேன் ஃபர்ஸ்ட் நான் போய் செய்யறேன் ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சுட்டு வந்துடுறேன் அதுக்கப்புறம் சார் போறாரு சார் போய் பில்டிங்கை ஃபுல்லா முடிச்சு கொடுத்துட்டு வராரு அப்ப எத்தனை நாள் செஞ்சு முடிச்சு கொடுத்துட்டு வருவாரு என் திறமைக்கு நான் ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டேன் மீதி சாரோட திறமைக்கு போகும்போது எத்தனை நாள் முடிப்பாரு அவ்வளவுதான் இந்த தேர்ட் ஃபார்ம்லாம் என்னன்னா நாங்க ரெண்டு பேருமே சேர்ந்து போய் அந்த பில்டிங் ஸ்டார்டிங்ல போறோம் ஒரு குறிப்பிட்ட நாள் நாங்க வந்து என்ன பண்றோம் ஒரு பத்து நாள் நானும் சார் சேர்ந்தே செய்யறோம் அந்த பில்டிங் ஸ்டார்டிங்லே போகும்போது பேஸ்மெண்ட்டம் போறதுல இருந்தே ஒரு குறிப்பிட்ட நாள் செஞ்சு முடிச்சுட்டு சார்ட்ட நான் சொல்லிடுறேன் சார் எனக்கு டயர்டா இருக்கு நான் வீட்டுக்கு போறேன் நான் வந்துடுறேன் மீதி தனியா சாரே வந்து பண்றாரு அவ்வளவுதான் அப்ப ஸ்டார்டிங்லயே நாங்க ரெண்டு பேர் போறோம் ஆனா இதுல ஸ்டார்டிங்ல யாராவது ஒரு ஆள் தான் போறாங்க வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஆள் போறாங்க ஆனா இங்க வந்து ஸ்டார்டிங்லயே நாங்க ரெண்டு பேர் போறோம்
இந்த ஸ்டார்டிங்கே நாங்கள் ரெண்டு பேர் போகிறதுனால தான் இந்த இடத்துல மைனஸ் எண்ணு போடுறோம், இங்கேயும் மைனஸ் எண்ணு போடுறோம். ஸோ ஸ்டார்டிங்கே ரெண்டு பேர் போகிறோம், யார் வீட்டுக்கு வராங்க யார் வெளியில் வந்துடுறாங்க அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க, அதான் லெஃப்ட். ஓகேவா, மீதி யார் செய்கிறாங்களோ அவங்க தான் கேள்வியை கேட்பாங்க. அப்போ யார் செய்கிறாங்கிறது தெரிஞ்சிருச்சுன்னா இந்த பி கேட்குறாங்களா, அது நம்ம பி ஃபார்ம்ல தெரியும், பி ஃபார்ம்ல போட்டு மைனஸ் எண்ணு. ஏ ஃபார்ம்லாவா, ஏ யார் ஏ எத்தனை நாள் முடிப்பாங்க கேட்குறாங்க, ஏக்கு ஃபார்ம்ல தெரியுங்கள பாருங்க, சரி பிக்கு இது ஏக்கு இது ஏட ஃபார்ம்ல தெரியும், போட்டு கடைசியாக மைனஸ் எண்ணு பண்ணால் முடிஞ்சு போச்சு. புரிஞ்சுங்களா, சம்முக்குள்ள போயிடலாம். இதுக்கப்புறமும் குழப்பமா இருக்கு அப்படின்னா சம்முக்குள்ள தான் உங்களுக்கு போகணும். எத்தனா சம்? 40 கிடையாது, 41 கிடையாது. இல்லடா, ஓகே. வாயில சொன்ன இப்ப சம்மா பாருங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். திறமையை கொடுக்குறாங்க பாருங்க, ஏ ஒரு வேலையை 12 நாட்களில் செய்து முடிப்பார். எது சரியா தெரியுதா? பி அதே வேலையை 20 நாட்களில் செய்து முடிப்பார். பி உங்க திறமை கொடுத்துட்டாங்க, இங்க எழுதுமா? சாரி உங்களுக்கு முழுக்கல சரியா தெரியாது. ஏ உடைய திறமை கொடுத்துட்டான், எத்தனை நாள்? 12 நாள். பி 20 நாள் திறமை கொடுத்துட்டாங்கப்பா. என்ன சொல்றாங்க, ஏவும் பியும் சேர்ந்து அவ்வேலையை 3 நாட்கள் செய்தனர். ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாள் செய்யறாங்க? 3 நாள் செய்யறாங்க. ஓகே, 3 நாள் செய்யறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க, பின் ஏ சென்று விட்டார், ஏ போயிட்டார். ஓகேங்களா, ஏ லெஃப்ட் ஆயிட்டார். ஓகே, என்ன கேக்குறாங்க, மீதி வேலையை பி எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? இது எந்த ஃபார்முலான்னு பாருங்க, எந்த ஃபார்முலா எடுத்ததுமே கடைசி ஃபார்ம்ல சம்மம் முன்னாடி வச்சுட்டுனா இது கடைசியா தானே இந்த சம்மம் வச்சேன். ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்கிறேன், இந்த ஃபார்ம்ல வடிவத்தில் அடுத்தடுத்த சம்மா வச்சேன், அப்போ கொஞ்சம் ஈஸியா உங்களுக்கு புரியும் அப்படின்ட்டு. சம்மம் ஓ ஓகே, இது நான் ஸ்கூல் புக் சம்மந்து எடுத்திருக்கேன். சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஓகே, ஏ ஒரு வேலையே 12 நாள். ஓகே, நம்ம ஃபார்ம்ல தான் இருக்கு, ஏன்னா இது வந்து ஸ்கூல் புக்ல இருந்து நான் வந்து ஓல்டு புக்கு ஸ்கூல் புக் இருக்கு பார்த்தீங்களா, அதுலேருந்து எடுத்தேன். ஓகேங்களா, ஏன்னா 3 புக்கு நான் ரெஃபர் பண்றேன், ஸ்கூல் புக்கு, ஓல்டு புக்கு, நியூ புக்கு, அப்புறம் வந்து கணியன் புக்கு, அப்புறம் சாய் சாரோடய பேசும் கணிதம். இந்த 4 புக்கை ரெஃபர் பண்ணி தான் உங்களுக்கு நான் சம் கொடுத்துட்ருக்கேன். இது எங்கடா நம்ம எங்கேயுமே நோட் பண்ணலன்னு பார்த்தேன், இதுக்கு ஆக்சுவலாக கடைசி சம்மம் உங்களுக்கு கொடுக்க வேண்டியது நான் முன்னாடியே போட்டேன் நான். ஓகே, அதனால கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஓகே, ஒன்றும் பிரச்சனை, நமக்கு ஃபார்ம்ல உங்களுக்கு கிளியராக சொல்லிட்டேன்ல, ஏ 12 பி 20 ஏவும் பியும் சேர்ந்து 3 நாள் செய்கிறாங்க, லெஃப்ட் ஏ லெஃப்ட் ஆயிட்டாரு, பி அப்படின்னு கேட்குறாரு. பிக்கு என்ன ஃபார்ம்ல நம்ம போட்டிருந்தோம், பிக்கு என்ன ஃபார்ம்லாம், பி பை ஏ இதான ஃபார்ம்லாம், பி பை ஏ இன்ட்டு ஏ மைனஸ் என். கடைசி என்ன வரும் உங்களுக்கு, மைனஸ் என் வருமா, கரெக்ட் தானே? இப்ப போடுங்க ஆன்சர், சூப்பரா. என்ன நமக்கு தெரிஞ்சிருச்சு சம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, அப்ப பிக்கு என்ன ஆன்சர், இது வேல்யூ 20 டிவைடட் பை ஏக்கு எத்தனை, 12 இன்ட்டு ஏ எவ்வளவு, 12 மைனஸ் இந்த எண் வேல்யூ என்னன்னா, இந்த லெஃப்ட்டுக்கு முன்னாடி எத்தனா செஞ்சு முடிச்சாங்கன்றது இல்ல, அதான் எண் வேல்யூ. இங்க பாருங்க, இருவரும் சேர்ந்து அந்த வேலையை 3 நாட்கள் செய்தனர், எவ்வளவு வேலை செய்தாங்களோ செய்து முடித்த வேலை தான் எண், நம்பர் ஆஃப் டேஸ், எத்தனை நாள் செஞ்சு முடிச்சாங்க, அதுதான் என்ன எடுத்துக்கணும். ஓகேங்களா, ஓகே, இந்த இடத்துல என்ன வரும், மைனஸ் எண், எண்ணுக்கு எத்தனை, 3.
கடைசியா மைனஸ் பண்ணிக்கலாம், ஒண்ணு பிரச்சனை இல்ல. என்ன இப்ப அடிச்சு போடுங்க, 20/12 இன்ட்டு 12ல 3 போச்சுன்னா 9, ஓகேவா? இது பாருங்க, 4 12 3 9, அப்ப எத்தனை வரும் நமக்கு? சரி, 1 4 4 5 4 20 5 3 15, கரெக்டுங்களா? புரிஞ்சுங்களா? 20/12 × 9 அடிச்சு போட்டா நமக்கு எத்தனை வருது? 15, ஓகேங்களா? இப்ப கடைசி என்ன பண்ணும்? மைனஸ் என்ன பண்ணுமா? அப்ப என்னோட வேல்யூ நமக்கு இந்த இடத்துல என்னது? 3ஆ? அப்ப 15 − 3 என்ன வரும் நமக்கு? ஆன்சர் 12. புரிஞ்சுங்களா? ஏதாவது கஷ்டமா இருக்கா உங்களுக்கு? என்ன ஃபார்மேட்னு எழுத போறீங்க? ஃபார்ம்லாம் நீங்க எழுதி உங்களுக்கு மனப்பாடம் பண்ணிருப்பீங்க, பார்த்தாலே தெரிஞ்சிடும். பி கேக்குறாங்க, பிக்கான ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும் இதானு. மைனஸ் என்ன பண்ணுமா பண்ணக்கூடாதாங்கிறது நீங்க இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து போய் செய்யறாங்க ஒரு வேலையை. அப்படிங்கும் போது கடைசியா மைனஸ் என்ன பண்ணும் தெரிஞ்சிருச்சு. 15 − n என்னோட வேலையை 3 ஆன்சர் 12. புரிஞ்சுங்களா? கிளியர் தானே? அடுத்த போலாமா? ஓகே, 39 முடிச்சிட்டோம். இது கரெக்ட் தானடா? அது ஏன்னா இதுக்கு ஆன்சர் நான் நோட் பண்ணல, அதுக்காக தான் சொல்றேன். ஓகே, 40, ஓகேவா? இது தெரியுதா படுறா? கிளியரா? இது தெரியும் நினைக்கிறேன். சம் நல்லா கவனிங்க, அதுக்கப்புறம் சின்னது பண்ணிக்கலாம். ஏ என்பவர் ஒரு வேலையை 18 நாட்கள் திறமை கொடுக்குறாங்க பாருங்க. ஏ ஒரு வேலையை 18 நாட்கள், பி என்பவர் அதே வேலையை 15 நாட்கள். பி அந்த வேலையை 10 நாட்கள் செய்து விட்டு விலகுகிறார். ஏ மட்டும் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? எழுதிக்கலாமா நம்ம ஃபார்முலாவ? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன? ஏ எத்தனை நாள் பா? 18. பி எத்தனை நாள் பா? 15. சரி ஓகே, அதுக்கப்புறம் பி பி எத்தனை நாள்ங்கிறது கொடுத்துருக்காங்க. எத்தனை நாள்? 10 நாள். ஆ கரெக்ட் தானே? 10 நாள். எனக்கு கூப்பிட்ற மாதிரியே இருக்கு என்ன நீ. பி வந்து 10 நாள், ஓகே. அப்புறம் என்ன ஆயிடுறாரு? லெஃப்ட் ஆயிடுறாரு. ஓகே, ரிமைனிங் ஏ எத்தனை நாள் செஞ்சு முடிக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ஃபார்ம்லாம் ஏக்கு என்ன பண்ணோம்? ஏ பை பி இன்ட்டு பி மைனஸ் என்னு, அவ்வளவுதான். இந்த ஏ யாருக்கு கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுட்டாலே நம்ம இதை கணிச்சிடலாம், ஃபார்முலா கணிச்சிடலாம். யாருக்கு கேக்குறாங்களோ அது மட்டும் ஒரே ஒரு டைம் மட்டும் மேல வரும். இந்த இடத்துல ரெண்டு இடத்துலயுமே வந்து அதர் லெட்டர் தான் வரும், புரியுதுங்களா? இப்ப பி, இப்ப பி மைனஸ் என்ன, இப்ப இதை என்ன பண்ணலாம்? ஏக்கு என்ன வேல்யூ, பிக்கு என்ன வேல்யூ, பி மைனஸ் என்னுக்கு என்ன வேல்யூ, சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கு 18, சரி ஓகே, டிவைடட் பை பிக்கு 15, ஓகே, இன்ட்டு பி எவ்வளவு நமக்கு? 15. என்ன வேல்யூ? 10. என்னங்கிறது என்னது? இந்த செஞ்சு முடிச்சுட்டு போயிடுறாங்கல்ல, இங்க இருக்கு பாருங்க, 10 நாட்கள். எவ்வளவு வேலை செஞ்சு முடிச்சாங்க? வேலையை 10 நாட்கள் செய்து, ஓகேங்களா? மைனஸ் 10. ஃபர்ஸ்ட் இந்த மைனஸ் தான் பண்ணிக்கணும், புரியுதுங்களா? இதோட சேர்ந்து அடிச்செல்லாம் போட்டுறாதீங்க. 15 15 அடிச்சு போட்டுறாதீங்க. அதுக்காக தான் உங்களுக்கு நான் ஃபார்முலால பிராக்கெட் போட்டிருக்கேன், யாராவது தப்பு பண்ணிடுவீங்கன்ட்டு, ஓகேங்களா? இப்ப 15ல 10 போச்சுன்னா 5, ஓகேவா? அப்ப 18 / 15 இன்ட்டு 5, 4 5 5 3 5 15, 4 3 3 6 3 18. ஆன்சர் எத்தனை நமக்கு? 6 days. ஆப்ஷன் சி, 6 days. புரிஞ்சுங்களா? ஓகே, புரிஞ்சுங்களா? ஏதாவது கன்ஃபியூஷன் இருக்கா? இவ்வளவு ஈஸியா இருக்கு. ஸ்டார்டிங்ல ஃபார்ம்ல நினைச்சு பயந்துட்டு இருந்தீங்களா? இப்ப அவ்வளவு ஈஸியா இருக்கு பாருங்க, புரியுதுங்களா? ஓகே, அடுத்தது 41 சம். சரி ஓகே, இந்த சம் பார்க்கலாமா? ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்கள், இந்த சம் நீங்களே ட்ரை பண்றீங்களா? ஏ என்பவர் ஒரு வேலையை 27 நாட்கள், பி என்பவர் அதே வேலையை 9 நாட்கள் செய்து முடிப்பார், பி என்பவர் 6 நாட்கள் செய்து முடித்த பின் சென்று விட்டால், ஏ என்பவர் மீதமுள்ள வேலையை எத்தனை நாட்கள் செய்து முடிப்பார்? ஏ ஓடது கேட்கிறாங்க. சம் நான் போட போறது கிடையாது, நீங்களே தான் போட போறீங்க, சரிங்களா? ஏன்னா அதே மாடல் தான், போன சம் நடத்தினா அதே மாடல். சரி ஓகே, அடுத்தது இதுல பாருங்க, ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. இதுல பெரிய ட்விஸ்ட் இருக்கு.
என்ன பெரிய ட்விஸ்ட் அப்படின்னா, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, ஏ பி அப்படின்னு நம்ம கொடுத்துருப்போம், அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, நேம் கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன பண்ணுவோம், ஐயோ சார் நீங்க சொன்ன சம்பவம் வரலையே சார், நான் விட்டுட்டு வந்துட்டேன் சார் அப்படிம்பீங்க. தம்பி ஏ பிக்கு பதிலாக வந்து அவங்க பேர் கொடுத்துருக்காங்க அவ்வளவுதான். உங்களுக்கு அப்படியே கன்ஃபியூஷன் ஆயிடுச்சுன்னா அஜய் ஏ விஜய் பி அப்படின்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். சொல்றது புரியுதுங்களா? அஜய் வந்து ஏன்னு வச்சுங்க, விஜய் வந்து பின்னு வச்சுங்க, ஓகேவா? அப்புறம் இந்த இடத்துல பாருங்க, ஏ ஈக்குவல் டு சரி, ஏன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங் அப்படி வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா போயிடும், அவ்வளவுதான். ஏன்னா ஒரே மாதிரி ஏ ஈக்குவல் டு எத்தனை நாள், 25 நாள், பி ஈக்குவல் டு 20 நாள். இருவரும் சேர்ந்து 5 நாட்கள் வேலை செய்த பின் அஜய் சென்று விட்டார். அஜய்னா ஏ, அப்ப அஜய்னா ஏ விஜய்னா பிங்கிறது மனசு வச்சுக்கோங்க. அந்தந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரி அஜய்க்கு பதில ஏ போட்டுங்க, விஜய் பதில பி போட்டுங்க, ஓகேங்களா? என்ன சொல்றாங்க, இருவரும் சேர்ந்து, இருவரும் சேர்ந்து ஏ பிளஸ் பி சேர்ந்து 5 நாட்கள், ஓகே. யார் லெப்டாரா? அஜய் சென்று விடுகிறார். அஜய்னா ஏ லெப்ட், ஓகே. மீதி வேலையை விஜய் எத்தனை நாட்கள் செஞ்சு முடிப்பாங்க? விஜய்ங்கிறது என்னடா, விஜய்ங்கிறது எத்தனை நாள் அப்படின்னு கேட்குறாங்க, ஓகேங்களா? நீ என்ன இங்க பாக்குற இல்ல, நீ ஏதோ என்கிட்ட கை காட்டி ஆட்டுற வைப்பாங்க, உட்காந்துருக்காங்க, ஏதாவது தப்புனா சொல்லுவாங்க, ஏதோ கை காட்டுற மாதிரியே இருக்குது எனக்கு. சரி ஓகே, பி வந்து எத்தனை நாட்கள் ஃபார்முலா தெரியும் நினைக்கிறேன், பி ஓடது. ஆனா ஏ பி சேர்ந்து 5 நாள் செய்யறதுனால கடைசி என்ன பண்ணும், மைனஸ் பண்ணும். பி ஓட ஃபார்முலா போட்டுருங்க, கடைசியா மைனஸ் என் வேல்யூ வந்து போட்டுருங்க, கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆன்சர் போடுங்க. அதே தான் உங்களுக்கு தெரியுதுங்களா ஃபார்முலா என்னதுன்ட்டு? சரி ஓகே, அடுத்தது லாஸ்ட் சம். சரி, இந்த ரெண்டு சம் இருக்கு, ஓகேங்களா? இந்த ரெண்டு சம்முக்கு இன்னொரு ஃபார்முலா இருக்குப்பா, அதுக்கு ஒரு புது ஸ்லைடு ஓபன் பண்ணிடலாமா, இல்ல இங்கே சொல்லிடலாமா? என்ன பண்ணலாம், இங்கே சொல்லிட்டுமா? சோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேனா, சேருதல் விலகுதல் சொல்லியிருந்தேனா. சோ நம்ம விலகுதல் தான் மேக்சிமம் க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்க. விலகுறது நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா 6 ஃபார்முலாவும் 5 ஃபார்முலாவும் நம்ம பார்த்துருக்கோம், ஓகே. எத்தனை ஃபார்முலா பார்த்தோம் நம்ம, 1, 2, 3, 4 ஃபார்முலா பார்த்துருக்கோம், ஓகேங்களா? ஒவ்வொன்றிலையும் வந்து ஒவ்வொன்று வித்தியாசமா, ஓகேங்களா? இப்ப ஆட் ஆகுறது லெஃப்ட் ஆகுறது ஓகே, ஆட் ஆகுறதுக்கு 2 ஃபார்முலா இருக்கு. அந்த 2 ஃபார்முலா மட்டும் சொல்லிட்டேன்னா, அந்த 2 ஃபார்முலாவுக்கு சம் நம்பர் 43 ஒரு ஃபார்முலா, 44 ஒரு ஃபார்முலா, ஓகேங்களா? ஓகே, இப்போ நான் ஃபார்முலா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இது வந்து ஆட் ஆகுறது சேருதல் அப்படின்னு நோட் பண்ணி வச்சுங்க, சரிங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, ஏ ஒரு வேலையை இத்தனை நாட்கள், பி ஒரு வேலையை இத்தனை நாட்கள், அப்புறம் ஏ ஒரு குறிப்பிட்ட நாள் செய்கிறாரு. ஃபர்ஸ்ட் திறமையை கொடுத்துட்டாங்க, ஏ ஒரு குறிப்பிட்ட நாள் செய்கிறாரு, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றாரு, கூட வந்து பி ஆட் ஆகுறாரு. ஆடு யாரு, பி, பி ஆட் ஆகுறாரு, ஓகேங்களா? அப்ப ஏவும் பியும் சேர்ந்து மீதி வேலையை எத்தனை நாள் செஞ்சு முடிப்பாங்க, புரியுதுங்களா? முன்ன வந்து விலகுறது, இது வந்து ஆட் ஆகுறது, இது வந்து திறமையை கொடுத்துட்டாங்க, திறமையை கொடுத்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஏ போய் ஒரு குறிப்பிட்ட நாள் செய்யறாரு, இப்போ நானும் சார் இருக்கோம், ஓகேவா? எங்க திறமை வந்து கொடுத்துட்டாங்க, ஓகே. ஃபர்ஸ்ட் சார் போய் செய்யறாரு, ஒரு 5 நாள் கழிச்சு நானும் போய் கூட சேர்ந்து போய் சார்ட்ட போய் சேர்ந்து நான் செய்யறேன், அவ்வளவுதான். இதுக்கு முன்னாடி வந்துருவாரு, நான் போய் செய்வேன், அப்படிதான் இருக்கும். ஆனா இப்ப போய் சார் செஞ்சுட்டு இருக்காரு, கூட போய் நானும் வந்து என்ன பண்றேன், ஒரு 10 நாளுக்கு அப்புறம் நானும் போய் ஹெல்ப் பண்றேன் சார் கூட. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து மீதி ஒர்க்கை எவ்வளவு முடிக்கிறாங்க, சார் ஒரு 10 நாள் செஞ்சு முடிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அதுக்கப்புறம் நான் போய் சேர்ந்துக்கிட்டு மீதி அந்த ஒர்க்கை ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒர்க்கை எத்தனை நாள் முடிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி சேருதல் அப்படின்னு வரும்போது, ஓகேவா? அப்ப ஏ பிளஸ் பி இந்த இடத்துல எது, அதாவது யாரு ஆட், சாரி யாரு ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிறது பொறுத்து தான் உங்களுக்கு ஃபார்முலா வந்து டிஃபர் ஆகும், சரிங்களா? ஓகே, இப்ப இதுக்கு என்ன ஃபார்முலா, பி தானே ஆட் ஆகுறாரு, அப்ப பி பை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் என். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், ஆனா மனப்பாடம் நல்லா பண்ணி 2-3 சம் போட்டு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக போயிடும். ஒரு 5 தடவை போட்டு பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா எக்ஸாம் ஹாலில் நீங்கள் போய் கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது. இதுக்கு முன்னாடி கொடுத்த பாட்டில் இருக்கக்கூடிய சம்மு அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணும். இது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாதுன்னு தான் நான் ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஃபார்முலா நல்லா மனப்பா பண்ணி, ஃபார்முலா தெரிஞ்சா ஒரு மார்க் உங்களுக்கு உறுதி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கோங்க, சரிங்களா? அப்போ யார் ஆட் ஆகுறாங்க, பி தானே ஆட் ஆகுறாங்க, அதை பொறுத்து தான் உங்களுக்கு ஃபார்முலா வரும். பி பை இந்த ஏ பிளஸ் பிங்கிறது காமனாக இருக்கும், அடுத்த ஃபார்முலாலையும் காமனாக இருக்கும்.
இன்ட்டு ஏ மைனஸ் என். இந்த பி யார் ஆட் ஆகிறாங்களோ அவங்க ஒரே ஒரு டைம் வருவார், கரெக்டாக பி மட்டும் வரும். இங்கெல்லாம் வந்து பி வராது, இந்த ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் வரும். இந்த ஏ பிளஸ் பிங்கிறது காமனாக இருக்கும், புரிஞ்சுங்களா இந்த ஃபார்முலா? இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே தான் ஃபார்முலா நம்பர் டூ, அதே தான் ஏ உடைய திறமை பி உடைய திறமை இத்தனால் செஞ்சு முடிப்பாங்கன்ட்டு. அதுக்கப்புறம் பி வந்து இத்தனால் செஞ்சு முடிக்கிறாங்க, செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் யார் ஆட் ஆகுறாங்க? ஆட் வந்து ஏ ஆகுறாங்க. அப்ப ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனால், ரெண்டு கொஸ்டின்லயுமே ஏ பிளஸ் பி ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனால் அப்படிங்கிறத கேட்பாங்க. ஆனா யார் ஆட் ஆகுறாங்க அப்படிங்கிறதா முக்கியம், ஓகேங்களா? பி செஞ்சுட்டு இருக்கும் போது ஏ ஆட் ஆகுறாரா, இல்ல ஏ செஞ்சுட்டு இருக்கும் போது பி ஆட் ஆகுறாரு? இதுல வந்து பி ஏ தான் ஆட் ஆகுறாரு. அப்ப என்ன வரும் நமக்கு ஃபார்முலா? ஏ டிவைடட் பை, ஓகேங்களா? இங்க பாருங்க, ஏ டிவைடட் பை இந்த ஏ பிளஸ் பிங்கிறது காமனா தானே வரும்னு சொன்னேன், ஓகே, இன்ட்டு பி மைனஸ் என்னு. இந்த இடத்துல ஏ மைனஸ் என்ன போட ஏ ஒரே ஒரு டைம் தான் வரும், கீழே ஏ பிளஸ் பிங்கிறது காமனா இருக்கும், அவ்வளவுதான் ஃபார்முலா. இது செகண்ட் ஃபார்முலா, அவ்வளவுதான் ஆட் ஆகிறதுக்கு. இந்த சம் எந்த ஃபார்முலால பாக்கலாமா? எக்ஸ் ஒய், தம்பிகளா எக்ஸ் ஒய்ப்பா, ஏபிக்கு பதில எக்ஸ் ஒய்ப்பா, கன்ஃபியூஷன் ஆடாதீங்கப்பா, சரிங்களா? வேணா எழுதிக்கிங்கப்பா, எக்ஸ் ஈக்குவல் டு ஏ, ஒய் ஈக்குவல் டு பின்னு, சரிங்களா? ஓகே, எக்ஸ் வந்து எத்தனை நாள், சாரி ஏ வந்து எத்தனை நாள், இருபது நாள். நமக்கு சம் இப்பதான் நான் வரேன், ஏ இருபது நாள், பி எத்தனை நாள், பன்னெண்டு நாள் செஞ்சு முடிக்கிறேன். திறமை கொடுத்துட்டாங்கப்பா, ஏ இருபது நாள், பி பன்னெண்டு நாள், திறமையை கொடுத்துட்டாங்க. சரி ஓகே, எக்ஸ் என்பவர் மட்டும் தனியாக வேலையை தொடங்கி, ஃபர்ஸ்ட் தான் என்ன பண்றாரு, எக்ஸ் யாரு இந்த இடத்துல, ஏ மட்டும் தனியாக வேலை தொடங்குறாரு. எத்தனை நாள், நான்கு நாட்கள், நாலு நாள் செய்யறாரு, யாரு ஏ, நாலு நாள் செய்யறாரு, ஓகேவா? தொடங்கி முடித்த பின் ஒய் அவருடன் சேர்ந்து கொள்கிறார், ஒய்னா யாரு, பி, ஓகேவா? அப்ப ஆடு யாரு, பி. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து எத்தனை நாட்கள், ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை நாட்கள் போடலாமே, என்னத்தை போடலாம், ஏ பிளஸ் பி. இங்க பாருங்க, இது என்ன ஃபார்ம்லாம் தெரியுதா, யார் ஆட் ஆகுறாங்க, பி ஆட் ஆகுறாங்க. பி ஆட் ஆகிறதுக்கான ஃபார்ம்லாம் இங்க இருக்கு, என்ன ஃபார்ம்லா, பி டிவைடட் பை ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் என். பி ஓட வேல்யூ எவ்வளவு நமக்கு இங்கே போடலாமா, பி ஓட வேல்யூ எவ்வளவு, பன்னெண்டு. ஏ பிளஸ் பி, ஏவும் பியும் கூட்டுங்க, முப்பத்தி ரெண்டு, ஓகேங்களா? இன்ட்டு ஏ எவ்வளவு, இருபது, மைனஸ் என்னங்கிறது என்னது, செஞ்சு முடிச்சது எத்தனை நாள், எக்ஸ் என்பவர் வேலையை தொடங்கி நான்கு நாட்கள் முடித்த பின் நாலு, அவ்வளவுதான். இப்ப இது பண்ணுங்க, பன்னெண்டு பை முப்பத்தி ரெண்டு இன்ட்டு இருபதுல நாலு போச்சுன்னா பதினாறு, அடிச்சு போடுங்க, ஒரு பதினாறு பதினாறு, ரெண்டு பதினாறு முப்பத்தி ரெண்டு, ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு. ஸோ ஆன்சர் நமக்கு என்னது, சிக்ஸ் டேஸ். கஷ்டமா இருக்கா, ஈஸியா இருக்கா, கரெக்டா ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன், சரிங்களா? என்ன சம் ஆட் ஆகுறது, கரெக்டு. நீங்க மத்ததுல பாருங்க, நிறைய மெத்தட் கொடுத்துருப்பாங்க, அது இது போட்டு நம்ம தம்பிகளா போடுற ஃபார்முலாவ வேலை முடிஞ்சு இருபத்தஞ்சு சம்மு போடணுண்டா தம்பி, மீதி இருக்கக்கூடிய க்வெஸ்சன்ஸ் எல்லாமே அட்டன் பண்ணுப்பா, டைம் கிடைக்காதுப்பா, எல்லாமே வந்து லாஜிக்கலா இது நான் ப்ரொசீஜராகவே சொல்லி கொடுத்துருவேன். என்ன எனக்கு ஒரு பயம்னா, ப்ரொசீஜரா சொல்லி கொடுக்கும் போது உங்களுக்கு மைண்ட் ஒன்று ஓடும்ல, ஐயோ என்ன இவ்வளோ கஷ்டமா இருக்கா, விட்டுறலான்னு தோணும்ல, விட்டுறலான்னு தோன்றதுக்கு பதிலா நான் இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் சரி ஓகே, மனப்பாடம் பண்ணிட்டு ஃபார்முலா தானே மனப்பாடம் பண்றோம், அப்படி சப்ஸ்டியூட் பண்றோம், அப்படியாச்சும் நீங்க போட்டுருவீங்க அப்படிங்கிறதுனால தான், ஏனாண்டு இந்த பாட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கஷ்டப்பட்டு இந்த ஃபார்முலாவை போட்டு கசக்கி எழுதிட்டு வந்திருக்கேன், சரிங்களா? இது எழுதுறதுக்கு நான் காலையில இருந்து போட்டு தலையை சுத்தி போச்சு, ஓகேங்களா? சரி ஓகே, அடுத்த ஃபார்முலா சார், சார் அடுத்த சம்ம தம்பிகளா சேம் அதே தான், இதை நீங்க தான் போட போறீங்க. எக்ஸ் மற்றும் ஒய் ஒரே வேலையை முறையே பதினைந்து ஒன்பது நாட்கள்,
எக்ஸ் ஒய் அதான் ஏபி ஓகேவா ஏபி வந்து 15 நாள் நான் எழுதுறேன் என்ன ஃபார்முலாங்கிறது நீங்க நோட் பண்ணி ஆன்சர் போடுங்க கமெண்ட் செக்ஷன்ல ஏ 15 நாள் பி 9 நாள் ஓகே எக்ஸ் மற்றும் தனியாக அப்ப ஏ மற்றும் தனியா அதே சம்மந்தானா ஓ 15 9 வேற சம்மர் அப்ப ஏன்னா 5 நாள் பார்க்கும்போது ஒரே சம்மர் தெரிஞ்சு 5 நாள் அப்புறம் என்ன பண்றாரு யார் ஆட் ஆகிறாங்க 5 நாள் செய்த பின் ஒய் சேர்ந்து கொள்கிறார் ஆட் பி அப்ப ரிமைனிங் ஒர்க்கு எத்தனை நாள் ஆன்சர் போடுறீங்களா தம்பிங்களா இதுக்கு ஆன்சர் என்ன ஆன்சர் நீங்களே போடுங்க நான் சொல்ல மாட்டேன் சரிங்களா நீங்களே போடுங்க கீழே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுவாங்கல்ல உங்க ஆன்சர் நீங்க அதில் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம் எல்லாரும் ஆன்சர் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் சரிங்களா ஏன்னா ரொம்ப சிம்பிளா தான் ஃபார்ம்ல யூஸ் பண்ணி தான் போட போறீங்க ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு டோட்டலா 44 செம்மு ஸோ ஆட் ஆகுறது விலகிறது இவ்வளோதான் முடிஞ்சு ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த 5 பெண்கள் 6 ஆண்கள் 30 சிறுவர்கள் அந்த மாதிரி அதுல அண்டு ஆர் மெத்தட் ஓகே அடுத்தது என்னது ஃபைனல் பார்ட் ஃபைனல் பார்ட் என்னது அண்டு ஆர் இந்த மெத்தட்ல நம்ம வந்து அடுத்தது பார்க்க போறோம் இதோட வந்து உங்களுக்கு டைம் ஒன்றருக்கு கம்ப்ளீட் ஆகுது அடுத்த பார்ட் முடிக்கும் போது உங்களுக்கு டோட்டலா 50 சம் கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்போ எத்தனை பார்த்துருக்கோம் 44 சாரி மேபி 55 வரைக்கும் வரும் ஒரு 10 சம் வரும் உங்களுக்கு இதுல எப்படி இருந்தாலும் சரிங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம் தயவு செஞ்சு இந்த வீடியோ பார்த்து முடிச்சவங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறவங்க இல்லை இதுக்கப்புறம் பார்க்க போறவங்க ஆஃப்லைன்ல வந்து லேட்டா பார்க்க போறவங்க இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா இல்லையா ஈஸியா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்க ஆன்சர் கொடுங்க ஏன்னா நீங்க கொடுக்கக்கூடிய கமெண்ட் தான் நான் கரெக்டா நடத்துறதுனால எனக்கு தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு ஏன்னா நிறைய பேர் போடுவாங்க சார் சூப்பரா புரியுது சார் கிளியரா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது தான் நமக்கு ஒரு கான்பிடன்டோட என்ன பண்ணுவோம்னா ஓகே நம்ம கிளியரா தான் நடத்துறோம் இன்னமும் நம்ம வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு இதே மாதிரி சூப்பரா கொண்டு போயிடணும் அப்படின்னு எனக்கு மனசுல ஒரு தெம்பு இருக்கும் நீங்க எதுவுமே போடலன்னா என்ன ஆகும்னா அதாவது உங்க மனசுக்குள்ள இருக்கும் எனக்கு என்ன ஆகுனா ஒருவேளை நம்ம கரெக்டா தான் நடத்துறோமா இல்ல புரிஞ்சிச்சா அவங்களுக்கு இல்ல புரியாம விட்டுட்டு போயிட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஐயப்பாடு இருக்கும் அதுக்காக தான் வேற ஒண்ணுமே கிடையாது ஓகேங்களா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு தகவல் சந்திக்கலாம் இதுக்கு தேங்க்யூ